நம்மளால சத்தமா ஒரு அலையை சொல்லுவோம். நம்முடைய தேவன் நம்மை காண்கின்ற இரக்கங்கள் சிறுவைகள் கேட்கும்படி நம்மை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நான் நேற்றைக்கு சொன்னவனமாக எத்தனையோ ஜனங்கள் இயேசு என்னும் நாமத்தை இன்னும் கேள்விப்படவே இல்லை. As I am telling yesterday, even till today, many of the people of the world, they didn't hear the name of Jesus even. ஆனால் அந்த நாமத்தை நாம் அடிக்கடி கேட்கிறோம், ஆழமாகவும் கேட்கிறோம். இதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். But we often hear the name of Jesus and very deeply we hear the name of Jesus. For that we should be very grateful unto the Lord. நாம் எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவு ஆண்டவரிடத்தில் நாம் ஒரு நாள் கணக்கம் கொடுக்க வேண்டும். How far we hear the word of God to that extent one day we will be accompanied. அவையால் நாம் நன்றி உள்ளோடு நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த சொன்னான தருணங்களை எண்ணி பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடைய பூமியில் உள்ள அனைத்தும் கர்த்தருடைய கண்ணால் காணக்கூடியது மாத்திரமல்ல, நேற்று நாம் உங்கள் முன்னே வைத்த சில காரியங்கள் இந்த பூமியிலே ஆறு காரியங்கள் நிறைந்திருக்கின்றன என்று வேதம் சொல்கிறார்கள். முதலாவது பூமி கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறார்கள். இரண்டாவதாக அவருடைய ஆர்மியத்தினால் பூமி நிரம்பி இருக்கிறார். மூன்றாவதாக பூமி கர்த்தருடைய பொருட்களினால் நிரம்பி இருக்கிறார். நான்காவதாக கர்த்தருடைய கிருபையினால் பூமி நிரம்பி இருக்கிறார். பூமி கர்த்தருடைய அறிவினால் நிரம்பி இருக்கிறார். ஆறாவது பூமி அவருடைய துதியினால் நிரம்பி இருக்கிறார். இதை நாம் இந்த விசுவாச கண்களால் காண வேண்டும். நாம் எதிர்மறையான காரியங்களை காண்கிறது மட்டுமல்ல, நேர்மறையான காரியங்களையும் கண்டு நாம் இந்த விஷயங்களை விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்மறையாக மட்டுமல்ல, நாம் நேர்மறையாக காணவில்லை, நெகட்டிவ் இல்லை, பார்ப்போம் பாசிட்டிவ் சைட்ல நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக நாம் சொல்வோம் பூமி எல்லாம் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது, பாவத்தால் நிரம்பி இருக்கிறது, அநியாயத்தால் நிரம்பி இருக்கிறது என்று நாம் சாதாரணமாக சொல்வோம். பூமி தேவனுடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 21 பூமி தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த இடம் தேவன் பாவத்தை மன்னிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார்.
முடியாது. யார் ஒரு சிங்கிள் பர்சன் கேன் அட்டைன் இட் ஒன்லி த்ரூ ஹிஸ் ஓன் விஸ்டம் அண்ட்
கிறிஸ்தவ சீரியம் விசுவாச சீரியம் என்பதை மனிதனுடைய திறமை அடிப்படையாக கொண்டதல்ல, ஆண்டவருடைய காரணத்தையே அடிப்படையாக கொண்டது. The Christian life is based upon the foundation of the loving kindness of Jesus of God in you. அதற்கு ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு காரியங்களையும் நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். I have told you these two things. இந்த பூமி எல்லாம் கர்த்தருடைய பொருட்களினால் நிரம்பி இருக்கிறார்கள். 104 சங்கீதம் 24 பூமி உமது பொருட்களால் நிரம்பி இருக்கிறார். இந்த வசனம் இதிலிருந்து நான் மூன்று காரியங்களும் சொல்லுகிறேன். அவருடைய பொருட்களால் நிரம்பி இருக்கிறார். இதை நாம் மூன்று பகுதிகளை காணலாம். We can see three portions in this world. முதலாவது பூமியில் இருக்கிற பொருட்கள் எங்கிருந்து வந்தது? First of all, the things which is seen in the world, from where it has come. உமது பொருட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்கள் எப்படி வந்தது? It has been mentioned here that the earth is full of these bones and where from where it has come. உங்களுக்கு தெரியும் இந்த கேள்விக்கு பதில் என்ன என்று? உங்களுக்கு தெரியும். You all know the answer of this question. இந்த பூமியில் இருக்கிறதான பொருட்கள் எல்லாம் எப்படி வந்தது? All the things of the world, how it has come into the world. அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. These are all the things created by God. ஆகையால் இந்த பொருட்கள் முதலாவது சமுத்திரமே நீ சொல்ல வேண்டியது என்ன என்று கேளுங்க. அப்பொழுது சமுத்திரம் சொல்லும், நீங்களை சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறார். உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள் சிருஷ்டித்து அவரை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையையும் தேவத்தையும் உண்டாக்கப்பட்டவர்கள் மூலமாய் மனிதர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தும் கூட எத்தனையோ மனித பூமியை தேவன் இல்லை என்று சாதிக்கிறார். சொல்லுவோமா? தேவன் இருக்கிறார்,
நினைக்க வேண்டியது
தங்களுடைய சிருஷ்டி கர்த்தரை இந்த வசனத்தை வாசிப்போமாக. உங்கள் வாழ்வு பிராயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன படிக்கலாம், என்ன வேலை செய்யலாம், உலகத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி மாற வேண்டும், இதை பற்றி தான் வாழ்வர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய வருங்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார். உங்கள் வாழ்க்கை சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்றார். நீங்கள் உங்களை சிருஷ்டிக்கிற ஒரு தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து அவரையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மை அவருடைய சாய்வுக்கப்பாக சிருஷ்டிக்கிற ஒரு அருமையான குயவன். நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். The teacher like of the youth who are remembering the Lord God in the midst of youth, surely that teacher like will be a blessing to the world. இந்த கூட இங்கேயும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சில வாலிபர்கள் தங்கள் வருங்காலத்தை குறித்து சில கவலைகளோடு இங்கே இருக்கிறார்கள். கட்ட சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய வருங்காலத்தை குறித்து கவலைப்படாமல் சிருஷ்டிகரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள், அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒப்படைக்கும் போது தங்கள் ஜீவியத்தில் உள்ள எத்தகைய
பாடுகளும் துக்கங்களும் சங்கடங்களும் வெற்றிகரமாய் முடியும். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நெருக்கங்களை சமாளித்து 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 இனி என்னால் சமாளிக்க முடியாது என்று வரும்போது அவர்கள் தற்கொலை செய்தார். சில வருடங்களுக்கு முன்னே உள்ள புள்ளி விவரப்பட்டியல் படித்தேன். பெங்களூர் சிக்கிக்குள்ளே ஒரு நாள் 21 பேர் மறுக்கிறார்கள். இந்த 60 நிமிடத்துக்குள்ளே ஒரு நாள் தற்கொலை செய்கிறவர்களுடைய விவரம் 21 ஆக்கள். இந்த பெங்களூர் சிட்டிங் சிங்கிள் டே உலகத்துக்குரிய எந்த பாதிப்பும்
அப்படித்தான் ஆண்டவர் நிமித்தம் பாடுபட்டு தங்களை காட்டியிருந்தாங்க. சம்பாதிக்கும்படி பணத்தை சம்பாதிக்கும்படி போய் சொல்ல
கொடுத்தால் மட்டும் போடும். இட் இஸ் எனஃப் இஃப் யூ பிலீவ் இட் இஸ் காட். பணம் இல்லையே, வருமானம் இல்லையே, இந்த குடும்பத்துக்குரிய வருமானம் போதாதே என்று அநேகர் கலங்குகிறார்கள். இந்த இடத்துல அவர்கள் உண்டு. அவர்களுக்காக கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஐஸ்வர்யமானவர்கள் ஆக்க அவரால் முடியும். There are many persons in this city, those who are working for their money, but you know the Lord said it, the Lord can make you rich. In the booming, Shurkram, you will assist the world. You need not be irritated and sick because of the things of this world. Booming, Shurkram, you will assist the world. Because of the things of the world, you will not be defiled. You are the followers of the actor of faith and anger. யாராவது இங்கே புதியவர்கள் வந்திருந்தால் உங்களுக்கு நடக்கப்பட்ட ஆலோசனை உள்ளான். உங்களுடைய இதயத்திற்குள் உண்டாக வேண்டிய விசுவாசம் அப்ரஹாமின் விசுவாசம். If anyone of you has come here as a new person, even in your heart to let it be a faith, faith like Abraham you should have. பூமியை தன் பொருட்களால் நிரப்பியிருக்கிற கிறிஸ்துவ அந்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறது. ஒருவருக்கு நம்ம ஆசிரியர்களுக்கு சோதனைக்குமாக விசுவாசத்தோடு சோதனைகள். ஒரு அவன் அவனை அவன் சைக்கிள் வந்து மேடையில் வந்து சொன்னான், எனக்கு ஒரு சைக்கிள் வேண்டும். He came to the stage and he said that I need a cycle. கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். The Lord honored the faith of the boy. எல்லாரும் அவனுக்காக ஜெபித்தோம், இவனுக்கு இந்த வாரத்தில் ஒரு சைக்கிள் கிடைக்க வேண்டும். And they all prayed for him that he should have a cycle in this week. அந்த வாரத்திலேயே அழகான ஒரு சைக்கிள் அவனுக்கு கிடைத்தது. ஒரு பெரிய பையன். The very same thing, he was a new boy, he came to the church and now he got a cycle now. இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த வேண்டும் ஆண்டவர் இடத்துல கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எத்தனையோ
விஷயங்கள் இந்த கிருபையிலிருந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு முக்கிய மூன்று விஷயங்கள் சொல்கிறேன். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? This mercy, what does do in the life? முதலாவதாக ஒரு அப்போஸ்தலன் தன்னுடைய சரீரத்தின் வியாதிக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். மூன்று முறை விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது அவர் கிடைத்த பதில் என்ன தெரியுமா? நான் என்னை குணமாக்கியிருக்கேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அந்த கிருபையின் மேல் உள்ள விசுவாசம் அவரை பூர்ணமாய் குணமாக்கியது. God, it has seen him completely. In Kiruvai, Unasumbol. My grace is sufficient for thee. Apostle Agir, Paul, Kundiyar, Kiruvai, Unasumbol, in the Satya Tengdara. Apostle Paul, when he went to Corinthians, he wrote about this too. Nobody, in the Vyadi Hirsum, under the Kiruvai, Father, whatever may be our sicknesses, but the mercy of the Lord is yet upon thee. Father, in the Salah, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போதும் என்று சொல்லுங்கள். கிருபை போதும் என்று விசுவாசிக்கிறவர்கள் போதும் என்று சொல்லுங்கள். கிருபை போதும், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். கிருபை போதும். இந்த வேளையிலே இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் கிருபை போதும் என்று விசுவாசத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் போதே நீங்கள் நீங்கள் குணமாக முடியும். விசுவாசத்தோடு எல்லாரும் கிருபை போதும் என்று சொல்ல வேண்டும். தமிழ் வாசிக்காரர்கள் கிருபை போதும் என்று சொல்லுங்கள். இங்கிலீஷ் மட்டும் தெரிந்தவர்கள் உங்களுடைய வாசிக்க சொல்லுங்கள். அவர்கள் அவருடைய வாசிக்க சொல்லுங்கள். தமிழாக இங்கிலீஷ் கிருபை போதும். நாம் இருக்கிற இடம் முழுவதும் தேவனுடைய கிருபை நிறைந்திருப்பதை நான் இந்த விசுவாச சங்கரால் காண்கிறேன். என் கிருபை போதும் என்கிற அவருடைய சத்தம் இப்பொழுது நம்முடைய மத்தியிலே தெரிவித்துக் கொண்டே காலத்திலே அல்லது பிரமாணம்
புதிய பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவின் மூலமாய் காலத்திலே நாம் படிக்கிறது லா இல்ல, நாம் படிக்கிறது அல்லாஹ்வால் சத்தியம். நீங்கள் காலத்தில் என்ன லா, அவர்கள் படித்ததுதான் பிரமாணம். இந்த யாரெல்லாம் நியாயப்பிரமாணம் படித்தார்களோ, பிரமாணம் படித்தாரோ, அவர்கள் எல்லாம் லாயர்மார்தான். ஒவ்வொருவரை கேட்டாலும் நியாயம் பேசுவான். புதிய பாட்டே நியாயம் பேசுகிறவர்களே that no one in the future will speak about what is going on by Christmas. அதுதான் கிறிஸ்தவ ஜீவன். That is the Christian life. கிறிஸ்தவ ஜீவன் என்பது நியாயம் பேசுகிறதே இல்லை. In the Christian life, there is no such righteousness. அவர் தன்னை தாழ்த்தின போது நியாயம் எடுபட்டது. போது ரெண்டு காரியம் சம்பவிக்கிறார். நியாயம் எடுபட்டு போகும், அவனுக்கு கிருபை கிடைக்கும். ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவருக்கு முன்பாக என்ன ஒரு பழைய சட்டை போட்டுட்டு ஒரு சிறிந்த துணி போட்டு ஒரு அழுக்கு பணி சொல்லி நடக்கிறது ஒப்பு கொடுப்பதுதான். எத்தனையோ பேர் தங்களை காவலர்கள் எண்ணினார்கள், வெளிப்படுத்தினார்கள். ஆனால் சுவிசேஷத்துக்கு முன் அவர்கள் தங்களை காப்பதில்லை, புரியவில்லை. பிரமாணங்களை அதோடு சேர்த்து அவர் கிருபை எதற்காக வசனத்தின்படி கீழ்படுகிறதோ அவர்களுக்கு சரியாகத்தான் இருந்தது.
the beginning of Breakthrough. In the William Book, England, this William Book is called the England was under darkness. அவர் அவன் செத்து போன கலர் நீ ஜீவம் எடுக்கிற கலர்
இந்த பூமியிலே தீமை எந்த
தேவனுடைய மகிமை அறிவு இல்லாதபடினா பிகாஸ் ஆஃப் த லேக்னஸ் இன் த நாலேஜ் ஆஃப் க்ளோரி ஆஃப் காட் அல்லது அவருடைய சுபாவத்தை அறிகிற அறிவு இல்லாதபடினா ஆர் இட் நாட் தே தே ஆர் லேக்கிங் இன் த நாலேஜ் ஆஃப் நோயிங் த டிவைன் நேச்சர் ஆஃப் காட் உண்டான மெய்தேவனாகிய உண்மையை நீர் அனுப்பினவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்ததே நமக்கு ஒரு பள்ளிக்கூடம் போல இது ஒரு பாடம் கற்றுக்கொள்கிற ஒரு ஜீவியம் ஆரோக்கியம் காலத்திலே இது ரத்த வழிகள் காணப்பட்டதா சில பட்டணங்களிலே ஆதாரம் பற்றாக்குறை வரும். அதுபோல மனிதனுக்குள்ளே தேவனை அறிகிற அறிவின் பற்றாக்குறை வந்தால் அங்கே தீமை சம்பவிக்கும். மனிதர்கள் அறிவில்லாதபடினால் ஆண்டவரை பற்றி அறிவில்லாதபடினால் தீமையான காரியங்களை செய்து இரத்த பணிகளை உண்டாக்கிக் கொண்டார்கள். இன்றைக்கு உலகத்திலே அதை எல்லாம் சம்பவிக்கின்றன. சிறீரன் மனிதரை கொண்டு விடுகிறார்கள். Teach you medicine.
மனிதனை கொண்ட கொலைப்பாளர்கள் ஆகிய மோசே அவனிடத்தில் எப்படி கொலை செய்யாதிருப்பாயாக என்ற பிரமாணத்தை கொடுக்க முடியும். மனிதனை கொண்ட மனிதனுடைய கையிலே கொலை செய்யாதிருப்பாயாக என்ற பிரமாணத்தை எப்படி கொடுக்க முடியும். Thank you.
Tonight we heard from the Word of God. If we give a chance for Jesus, He will turn your sickness and sin and curse and will make it a blessing. இன்னிரவு வேத வசனத்திலிருந்து நாம் கேட்டோம், நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஜீவியின் ஒரு தருணத்தை நாம் தருவோம் என்றால், அவர் நம்முடைய வியாதி, நம்முடைய பாவம், நம்முடைய சாபம் ஏதாவது அவர் மாற்றி விடுவார் என்று நாம் கேட்டோம். Whether you are a sinner or a sick or a depressed or suicidal, மனம் கலந்தவராக இருக்கலாம், தற்கொலை தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. No sickness, weakness cannot heal. Yesu naam sugamaaga padapuraana endha vyadhi illai. There is no curse that Jesus can overcome and give you victory. Yesu naam velkolamattu ungalukku seyyum padapuraana endha saavum illai. Open your heart to Him. Avarku ungal irudhayathai theravungal. Surrender your life once again to Him. Ungal irudhayathai marubadiyum avarukku arpangeengal. Tonight you will experience peace of mind. Indru neengal indru raathri ungalukku oru mana samadhanathai உங்களுக்கு watch all your sins in His precious blood. நோக்கி சுமப்படுங்கள்.
Amen.
உருவாக்குகிறது
உருவாக்குகிறார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தோம் என்றால் சோதரர்.